பேட்டிங் அணி யார் இறங்குவது என்று ஸ்ட்ராட்டஜி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடியின் நட்சத்திர ஆட்டக்காரர் கடந்த ஆட்டத்தில் 50 ரன்களை நெருங்கி அடித்த கண்ணன் அவர்கள் இறங்க இருக்கிறார் ஓப்பனிங் மட்டையாளராக. அவருக்கு இணையாக சோலை அவர்கள் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டோட ஹைட்டே அதேதான். இல்லனே அந்த இன்னொரு அது வேற பேட்டு, அது சிஎட்டு, இது ஸ்பாட்டன். ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு போங்க. ஜெயிஸ்ல உடனே
மத்த நாள் 13 பேர் 14 பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஆளு எல்லாரும் வெயில் பயப்படுறாங்களா சொல்லியா ஆள் யாரும் இல்லடா நீ வந்தா கரெக்டா இருக்கும் கரெக்டா 10 பேர் இருக்கும் ஏ காத்தி வரா மன்னார் சொல்லிருக்கீங்களா சச்சின்னே பேட்டிங் அப்படியே மறைக்குது சச்சினே அஷ்டோரா ஃபீல்டிங்
பொசிஷன் பார்த்துக்குங்க, ஒரே ஒரு மிட் விக்கெட்டையும் கவரையும் வெளியே வச்சுருக்காங்க. ஒரு ரன்கள் நல்ல ஒரு பட்டம் வீரர்கள் பெறுவார்களா? போவில்லை. பவுண்டரியா இல்லையா என்ற சந்தேகத்தில் பிளேயர்கள் உள்ளார்கள். நடுவர் முடிவு பவுண்டரி இல்லை. டாட் பால் முதல் ஓவர் முடிந்து விட்டது. சரண் அவர்கள் இரண்டாவது ஓவர் வீச வந்துள்ளார். சோலை அவர்கள் ஸ்ட்ரைக்கில் போங்க எங்கால் நிக்க. சிக்கிக் கொள்வீர்கள். டாட் பால் அப்படின்னு
விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் கண்ணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இன்று ஒரு 50 அடிப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு ஆள் வரான், சாத்தி வரா கார்த்தி. பால் பந்தை ஆடுவதற்கு திணறுகிறார் பேட்ஸ்மேன். நல்ல ஷாட், 4 கண்டிப்பான முறையில் அது 4 ரன்களை பெற்று தந்துள்ளது. இங்கேயோ ஒரு ரன் பந்து போய்கிட்டே இருங்க, நிற்காம ஃபீல்டர் போய் எடுத்துகிட்டு எடுக்க போகிறார் பாருங்க. இங்கேயோ போது பந்து, கேமரா அவ்வளோ ஜூம் பண்ண முடியவில்லை. அவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. வந்து அடுத்த வந்து போல் எடுத்துக்காருங்க. நன்றாக போலிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பின் வரணும். தெரியாம இருக்கணும்னா அதையும் ஓட்டிக்கிறேன்.
அங்க இருக்கும்போது மேட்ச் பார்த்துதான் இருப்பீங்க. 97 157 செம மேட்ச்னா அது. பவுலிங் கொஞ்சம் இடையிலே கொஞ்சம் கண்ட்ரோல் தான் தெரியல. நடுவில் உட்காருங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. டாட் பால் கூப்பிட்டாரு அவன் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 பேரை கூப்பிட்டாங்கப்பா. ஆனால் எல்லாத்தையும் பெங்களூர் போமா பெங்களூர் போமா அப்படிங்க எதுக்கு போறோன்னு சொல்ல மாட்டீங்க. இந்தியா காட்ட போறோன்னா மயிரா வருவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வியாதி இருக்கிறத எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல போறாருன்னு போலர் பந்து நல்லா போட்டிருக்காரு நினைக்கங்க. கண்ணே வரல இப்போ வரைக்கும். மாணிக்க நல்லில விளையாண்டுட்டு சிங்கிளுங்க. அணியின் பேட்டிங் அணியின் ஒரு முக்கியமான வீரர் வருகை தருகிறார். போர் கிடைக்குமா? அழகண்டா நீ புது மாப்பிள்ள வேற முடிக்க போறான். அதுக்குதான் இருக்காங்க கபார்னு பிடிப்பாங்க. ஒரே மாசத்துல கல்யாணம். போட்டேன் ஒரு ஓவர் த்ரோங்க. பால்ல வரலங்க ரன் ஓவர் த்ரோல வந்திருக்கு. நல்ல அடிங்க ஓடுறாங்க. ரெண்டு ரன் ரெண்டு ரன்னுங்க. ஃபீல்டர் அந்த பந்து விரட்டி பிடிச்சிட்டாரு. இவரு கண்ணண்ணே சோழண்ணே ரெண்டு கிட்ட நான் காலராஜா இறங்கினாருன்னு நினைச்சேன். இறங்கலை அடிச்சிருக்காருங்க. ஓங்கி அடிச்சிருக்காருங்க. ஃபோர் போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரன் அவுட் மிஸ் செய்யப்பட்டது. மோசமான த்ரோ. ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க.
நல்ல டெக்னிக் பேட்டிங்க. பிறக்கி எடுக்காரு, நல்ல சிங்கிள்ஸ் பிறக்கி எடுக்கிறாரு பேட்ஸ்மேன். ஊக்க மருந்து சாப்பிட்டிருக்கிறார் என்று அவரது நண்பர் கூறியிருக்கிறார். பேட்ஸ்மேன் மகேஷ் அவர்கள் ஊக்க மருந்து சாப்பிட்டு பேட்டிங் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவரது ஆறுயிர் நண்பன் கண்ணன் அவர்கள் உங்க ஆபீஸ்ல அப்படி எந்திரிச்சு நீ போக முடியாதா? அரை மணி நேரம் நீங்கள்தான் 98 கேமரா இருக்கு அந்த பில்டிங்ல. அதான் அரை மணி நேரத்துக்கு கூட சும்மா இருக்க முடியாதா? அவுட்டுங்க, அவுட் ஆயிட்டாருங்க. மகேஷ் விக்கெட் ஆயிட்டாருங்க. எனக்கு இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம். அவர் நண்பர் கண்ணன் கண்ணு வச்சிட்டாருங்க இவரோட பேட்டிங் ஆடுறதை பார்த்து. இந்த பேட்ஸ்மேன் நியூ மட்டையாளர் ராம் அவர்கள், அவர் பாருங்க எவ்வளவு எக்ஸலண்டா பிளான் பண்ணி வந்திருக்காரு பாருங்க. டைட்டா ட்ரெஸ் போட்டா அங்கிட்டு சிக்ஸ் போர் அடிக்க முடியாதுன்னு சொல்லி லூசா போட்டு வந்திருக்காருங்க. இவர் வீட்டுல இருந்தே நம்ம இன்னைக்கு பெரிய நாக் ஆட போறோம்னு ஒரு பிளான்லயே வந்திருக்காருங்க. போஸ் கொடுத்து நிக்கிறத பாருங்க, அதுலயே தெரியுது. ஒரு கேதார் ஜாதவ் மாதிரி எங்கிட்டு நம்ம அடிக்க போறோம்ன்றத அவர் நோட்டம் கொண்டிருக்கிறார். அடிச்சிட்டாருங்க, ஆனா ஆள் இருக்குங்க ஒரே ஒரு வரணும்னா. இன்னைக்கு அவரோட பிளான் நிறைவேறுமா பாப்போம். விக்கெட்டுங்க என்னங்க இது, மொத மொதன் விக்கெட் விடுறீங்க. கார்த்தி இறங்கியிருக்காரு. சொன்னங்க இவர் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனுங்க பாருங்க. இப்போதான் வந்தாரு, லேட்டாக தான் வந்தாரு, வந்தவொடனே இறக்கிட்டாங்க. அப்போ அவர் டீம்ல எவ்வளோ முக்கியமான ஆள்னு தெரிஞ்சுக்கோங்க. நடுவர் முடிவு அவுட் இல்லை. எல்லாத்துக்கும் போகாது அணியின் கேப்டன் துரைமணி வந்திருக்கிறார். ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த அணியோட கேப்டன் அவரு துரைமணி, வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் டீமோட ஃபவுண்டர், ப்ரொப்ரேட்டர், ஓனர், சிஇஓ, என்னன்னாலும் சொல்லலாம். ராஜா இந்த பவுலருக்கும் உள்ள பேட்ஸ்மேனுக்குள்ள காம்பினேஷன் பத்தி சொல்லு. ஆமாங்க, இந்த பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு பெரிய ரைவல்ரி ஓடிக்கிட்டு இருக்குங்க. நீ போட்டா நான் அடிப்பேன், உன் விக்கெட்டை நான் தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பாப்போம் இந்த மேட்ச்ல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு. முதலிலேயே மிகவும் சாமர்த்தியமாக
ஸ்டோக் வயிற்றில் ஆண்டி கொண்டிருக்கிறார். அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காருங்க, எந்த ஓவர் டேக் ஆன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஃபீல்டர் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. சுற்றி இருக்காருங்க, ஒய்டு பாலுங்க, ஒய்டு பால். அடிச்சிருக்காருங்க, சிங்கிள் சிங்கிள் கிடைக்கும். தனியா டீம் உருவாக்குறாரு பாருங்க. பாயிண்ட்ல நல்லா அடிங்க, பாயிண்ட் திசையில் அடிச்சிருக்காரு. ஆள் இருக்கு, சிங்கிளா டூஸா சொல்லணுங்க. அவுட்டா அவுட் இல்லையா என்ற விவாதம் மூடிக்கொண்டிருக்கிறது. லெக்கம்பைய நாட் அவுட் என்று முடிவளித்துள்ளார். இப்ப எப்படி காலையில தான் கிடைக்கும். நீங்க தான் மோசமான பேட்டிங்க, மோசமான பேட்டிங். வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவேன். நீ கார் எடுத்து கருப்பு ஏன் இப்படி ஆடுதான்னு தெரியலங்க. ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, விக்கெட் நிறைய விழுந்துச்சுங்க, 5-6 விக்கெட் விழுந்துச்சுங்க. லாக் பண்ற பாயிண்டா சொல்றீங்க. கருப்பூர் இங்க தான் பா இருக்கு. இன்னும் ஒரு 10-12 கிலோமீட்டர். 12 என்னாச்சு? இந்தியா 4 வீரம் 5 வீரம் போறாங்க. இல்ல 7 வீரம் இருக்கு. ஆள் வச்சிருக்காங்க. மடில உட்காரச்சு போ. 10 கிலோமீட்டர் மடில உட்கார மாட்டீங்களா? சிக்ஸ்ல போறோம். 7 வீரம் போலாம். காலையில போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு நாள் விட்டு சோப்பா பார்த்து சோப்பில் உட்காந்து தொழில் பார்க்குற வேலைக்கு ஆள் வந்துருவாங்க. தடுப்பாட்டம்ங்க, நல்ல தடுப்பாட்டம். எங்க
கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு. கேப்டன் ஒரு குழப்பத்தில் இருக்காருங்க, அவர் மட்டும்தான். நான் இவரை கேப்டன் கூப்பிட்றேனே, இந்த மஞ்சள் டிஷர்ட் கேப்டன் கூப்பிட்றேனே, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவர் ஒரு செல்ல பேரே கேப்டன் தான். ஃபோருங்க ஃபோருங்க ஃபோர் கிடச்சிருக்குங்க. ஹோல்டா என்னங்க இது, ஹோல்டாக இருக்காருங்க. ஹோல்டாயே பந்து ஃபோர் வரைக்கும் போகுதுன்னா அப்போ பாருங்க. இறங்கி விளாண்டாலும் பரவாயில்ல, ரன் வேண்டாமா? நீ போ கேமராக்கு மாறிக்கணுமா, வருவோம் அங்க போய் உட்காரிச்சு. ரெண்டு பேரும் போல Yeah.